சென்னையில் நேற்று மாலை முதல் இடைவிடாது வெளுத்து வாங்கி வரும் கனமழையின் காரணமாக பெரம்பூர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டுப் பெறலாம். வணக்கம் ராஜா, தற்போது பெரம்பூர் பகுதியில் எந்த மாதிரியான நிலை உள்ளது? அங்கு மாநகராட்சியின் சார்பில் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வடசென்னை பகுதிகள் மிக மோசமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று இரவு பெய்த கனமழை அதனை மேலும் மோசமாக்கி ஏற்கனவே அதில் இருந்த சுரங்க பாதைகள் சரி செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போ மீண்டும் வந்து தண்ணீர் இருக்கிறதுனால அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துண்டிக்கப்படும் அளவிற்கான ஒரு சூழ்நிலை தான் நிலை வருது. குறிப்பாக ஜீவாநகர்ல இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை, வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை இரண்டிலும் அதிக அளவிலான தண்ணீர் ஏறி இருக்கின்றது. பல இடங்களில் ஏற்கனவே 2 அடி வரை தண்ணீர் சூழ்ந்திருந்தது. இந்த பெரம்பூர் கணேசபுரம் பகுதிகளில் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் இந்த இரவு பெய்த கனமழையினால் அந்த பகுதிகள், அதாவது பெரம்பூர், வியாசர்பாடி, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மிக கடுமையான ஒரு பாதிப்புக்கு தற்பொழுது ஆளாகி இருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்து தண்ணீராகவே காணப்படுகின்றது. பல இடங்களில் சாலைகளில் போக்குவரத்தையும் நிறுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக புளியந்தோப்பு, கன்னிகாபுரம், பட்டாளம், சூளை உள்ளிட்ட இடங்களில் பல இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களை போட்டுகள் மூலியமாக சில இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. முற்றிலுமாக அவர்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை தற்பொழுது நிலவுகின்றது. இந்த பகுதிகளை நாம் பார்த்தோம் என்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பெய்த கனமழைக்கு பிறகு தண்ணீர் வடியாமல் இருந்த பகுதிகளில் முக்கியமானது இந்த குளத்தூர், பெரம்பூர், பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ச்சியாக தண்ணீர் நின்று கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் நேற்று இரவு தொடங்கி தற்பொழுது வரை சென்னை நகரில் பெய்து வரும் இந்த கனமழையினால் இந்த பகுதிகள் இன்னும் மோசமடைந்திருக்கின்றன. இதுவரைக்குமே கிட்டத்தட்ட வானிலை சொல்லக்கூடிய அளவு என்பது 20 சென்டிமீட்டர் அளவிற்கான மழைப்பொழிவு இருந்திருப்பதாக வானிலை கூறி வருகின்றது. சென்னை நகரின் பல பகுதிகளிலும் அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வடசென்னை பகுதிகள் மிக மோசமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதே போன்று மக்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். தற்சமயமும் கூட தொடர் மழை என்பது இந்த பகுதியில் குளிர்ந்து வருகிறது. நகரமே கிட்டத்தட்ட போக்குவரத்து கூட குறைந்து முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த வடசென்னை பகுதி மிக மோசமாக மொத்தமாக முடங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.